கடந்த 2004 தெற்காசிய நாடுகளை ஒழுக்கிய சுனாமியால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். அந்த பாதிப்பில் சிக்கிய பலர் உயிரிழந்த நிலையில் இந்திய அரசு சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை இங்கு அழைத்து வந்தது. அப்படி அழைத்து வரப்பட்டவர்களில் பலர் தமிழகத்தில் குடியேறினர். இந்நிலையில் அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து அழைத்து வரப்பட்ட 12 குடும்பத்தினருக்கு தனியார் தொண்டு நிறுவனத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் குயவன்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 12 வீடுகள் கட்டி கொடுத்தனர். கடந்த 20 ஆண்டுகளாக அந்த வீடுகளில் வசிக்கும் அவர்கள் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திடீரென தொண்டு நிறுவனத்தினர் அவர்களுக்கு வழங்கிய வீடுகளை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிர்ச்சி தகவல் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. தாயகத்தை விட்டு இந்தியாவை நம்பி இங்கு வந்து கடந்த 20 ஆண்டுகளாக இங்கேயே வாழ்ந்து வந்த அவர்களை திடீரென வீடுகளை காலி செய்ய கூறியதால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் ஆட்சியரை நாடி ஓடி சென்றனர். சுனாமியால் பாதிக்கப்பட்ட அடைக்கலம் தேடி வந்த தங்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்வது நியாயமில்லை என்று அவர்கள் மன்றாடினர். 2024 சுனாமியால அடிபட்டு நாங்க வந்தோம். இப்ப வந்து எங்களுக்கு வீடு வந்து வாழந்திரம் பக்கத்துல குயவங்குடி இருக்கு பாருங்க, அங்கதான் எங்களுக்கு வந்து அரங்கன் வலசங்கிற இடத்துல வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. 11 வீடு இருக்கு அங்க. நாங்க அங்க 17 வருஷமா இருக்கோம். எல்லா ஐடி குரூப்பும் எங்களுக்கு அங்க இருக்கு. ஆனா நாங்க இருக்கும் போதே அந்த இடத்த வித்துட்டேன்னு சொல்றாங்க. மேலும் தங்கள் குடியிருக்கும் இடங்களுக்கு பட்டா வழங்க பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்த அவர்கள் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் தெரிவித்ததாக கூறுகின்றனர். இங்கே வந்து சேசுராஜன்னு ஒருத்தர் தான் அந்த புரோக்கரா இடையில இருந்து பண்ணி கொடுத்தவர். அவரு இதுக்குள்ள கொஞ்சம் சிக்கல் பண்றாரு. சில ரியல் எஸ்டேட்காரர்களோட சேர்ந்து அந்த நிலம் கூடான உடனே ஏற்கனவே ஒரு முறை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் காலி பண்ணுங்கன்னு மிரட்டினாரு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டு அதை வந்து நிறுத்தணும். இப்போ மறுபடிக்கும் என்ன செய்கிறாருனா இன்னொரு ஆளுக்கு வித்துட்டோம், நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 20 வருஷமாக ஒரு சுனாமியில் பாதிக்கப்பட்டு அனாதரவாக வந்த அந்த குடும்பங்களை யாரோ ஒரு புண்ணியவன் காசை கொடுத்து இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்தா இடையில இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நீ அதாவது கூலி வேலை பார்த்து வயிற்ற கழுவிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீ காலி பண்ணுன்னு சொல்லி மிரட்டுறதும் நீங்கள் இப்படி பண்ணுறதும் பொருத்தமில்லை. அந்த மக்களுக்கு உடனடியாக அரசாங்கம் ஒரு அந்த குடியிருக்கிற இடம் வீட்டுக்கான பட்டாக்களை வழங்கி நிரந்தரமாக வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுக்கணும். கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளை விற்று விட்டதாக கூறுவது உண்மையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தொண்டு நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? வீடுகளை விட்டு வெளியேற்றாமல் குடியிருக்கும் வீடுகளிலேயே இவர்கள் வாழ வைக்கப்படுவார்களா? மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கைக்காக காத்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கண்ணன் பாபு.